திருமதி சாந்தி அம்மா அவர்கள் போரூர் அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் ஒரு 15 வருடங்களாக தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள். மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதிலும் தவ மையங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சிந்தனையாற்றக்கூடியவராகவும் இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அனைத்து அறக்கட்டளை பக்கத்தில் இருக்கிற அறக்கட்டளை எல்லாம் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறப்பாக இயங்க இந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளையில் இணைய வழி ஜூம் இணைப்பில் சிந்தனையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே புகழ். இந்த நல் வாய்ப்பினை எமக்கு அளித்த திருவள்ளூர் மண்டல தலைவர் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவனுக்கும் குருவனுக்கும் பாடி சிறப்பித்தும் தவம் ஏற்றி தந்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியையும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாளறிவன் என்னும் தலைப்பில் சிந்தனையை தொடர்வோம். வாளறிவன் அப்படின்றது வந்து நம்ம எங்க பாக்குறோம்னா, திருவள்ளுவர் கற்றதனால் லாயன ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடவுளுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஓம்னிஷியன்ட், சர்வஜ்ஞன், எல்லாம் தெரிந்தவன் அப்படின்றாங்க. அதைத்தான் வாளறிவன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு பொற்கொள்ளர் நகை செய்யறவங்க வந்துட்டு அந்த அவருக்கு வந்து நகை பத்தின ஒரு முழுமையான ஞானம், முழுமையான அறிவு இருக்கும். அதே மாதிரி ஒரு பானை செய்யறவங்க, குடம் செய்யறவங்க, பாத்திரம் செய்யறவங்க பார்த்தோம்னா அந்த பாத்திரத்தை பத்தின முழுமையான அறிவு இருக்கும். அப்ப துணி நெய்யறவங்களுக்கு துணியை பத்தின அறிவும், நகை செய்யறவங்களுக்கு நகை பத்தின முழுமையான ஞானம் அறிவு எல்லாமே இருக்கும். அதை பத்தி முழுசா எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. அது மாதிரி இறைவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னம்னா, இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். அதனால அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தின அத்தனை ரகசியங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ நாம் செய்யற பாவம் புண்ணியம் அத்தனையுமே வந்து இறைநிலைக்கு தெரியும். நாம ரகசியமா செஞ்சதும் தெரிஞ்சு செஞ்சதும் தெரியாம செஞ்சது எல்லா விஷயங்களுமே எல்லாமே வந்து இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து சில சமயங்கள்ல பூஜை செய்யும் போதும் சொல்லுவோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அத்தனை விஷயங்களுமே வந்து அடக்கம் பெற்றிருக்கிறதும் தெரிஞ்சிட்டு இருக்கிறதும் முழுமையான அறிவா இருக்கிறது வந்து இந்த இறைவன் தான். அப்போ இந்த இறைவன் வந்து உணர்வு மயமானாகவும் எல்லாவற்றை பற்றியும் அறிந்தவன், எல்லா அறிவும் உடையவனாக இருக்கிறான். இது வந்து பாடல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இறைவனை பற்றி பெருமையா பாடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒளி வளர் விளக்கே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி கற்றவர் விளங்கும் கற்பக கனியே கரையில்லா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை திருவீழ் மிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி பாடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்திருந்தா, எந்த அளவுக்கு இறைநிலை உணர்ந்திருந்தா இந்த அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க பாடியிருக்க முடியும் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ உலகுக்கு முதற் பொருளா இருக்க, முதல் முதல் பொருளா மூலப்பொருளா இருக்கிற அந்த அறிவு தான் காரணமாக இருக்கிறது. எல்லா அறிவும் அந்த அவனிடத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் வாளறிவன் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துறதே வந்து தெய்வ புலவர் திருவள்ளுவர். இத தடையில்லாத அறிவு, வரம்பற்ற அறிவு, குற்றமில்லாத அறிவு, வினைகள் நீங்கி விளங்கிய அறிவுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போலாம். இப்போ இது இந்த குரல்ல என்ன சொல்றாங்கன்னா, இது நம்பிக்கையை தாண்டி விளக்க வழிக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தாள், இதுல வந்து தாள் அப்படின்றப்போ பன்மையில பயன்படுத்தாம ஒருமையில பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படி ஒருமையில பயன்படுத்துறாங்க அப்படின்னா கூட, இறைவன் பல பல விஷயங்களா இல்ல, நிறைய இல்ல, ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கறத விளக்கிறதுக்காக தான் ஒருமையிலையும் சொல்லியிருக்காங்க. தாள் நற்றாள் அப்படின்னு சொல்லி ஒருமையில அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மகரிஷியும் வந்து இத ஒரு பாடல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி,
என்ற உண்மை எவரும் ஏற்பர் ஒருவனாய் உள்ள அதே கடவுள் அவன் இயக்கும் உருவமே நான் என்பான் பக்தன். உருவனாய் உள்ள அந்த அரூபமே இறைவன். உருவனைப்பும் என் தோற்றம் என்பான் ஞானி. அப்போ பக்தன் ஞானி ரெண்டு பேரும் சொல்றதும் வந்து ஒரே விஷயம்தான். ஆனா அவங்க சொல்ல வந்து வார்த்தைகள் சொல்ல வந்து செயல்கள் இதெல்லாம் வேற வேறையா இருக்குமே தவிர அத்தனையுமே வந்து உணர்த்துறது ஒரே பொருள் தான். அப்ப வாலறிவன் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் இறைநிலை தான் அப்படின்றாங்க. அதனாலதான் அதை வந்து ஒரே பொருள் அப்படிங்கிறதுனால ஒருமையில சொல்றாங்க சிங்குலரா. உருவங்களை தாண்டி அரூபமா ஒரே ஏகனாக இருப்பவன் இறைநிலை. ரூபமாக அரூபமாக அரு உருவமாக எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ இறைநிலையின் ரூபமாக எல்லாவற்றத்துக்கும் இறைநிலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் முழுமையான அறிவு. அந்த முழுமையான அறிவோட பல பல தோற்றங்களாகத்தான் நாம இங்க இருக்கோம். நாம இருக்கிறோம், பிரபஞ்சம் இருக்கு, எல்லாமே வந்து அந்த அரூப நிலையினுடைய ரூபம்தான், தோற்றம்தான். அத்தனை பிரபஞ்சங்கள் உள்ள உயிரினங்கள், ஜடப்பொருள்கள், தோற்ற பொருள்கள் அனைத்தும். அப்போ அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார். அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்போ அந்த அறிவு முற்றறிவு பேரறிவாக இருக்கு. அதே பேரறிவு அதே முற்றறிவு நமக்குள்ள சிற்றறிவா இருக்கு. அப்போ அதே மேக்ரோ காசம் இங்கே மைக்ரோ காசமா இருக்கு. அந்த மகா ஆகாசமா இருக்கிறது தான் இங்கே நம்ம உடல்ல சிக்கா காசமா சிற்றறிவா இருந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனை பார்க்க தெரிந்தவன் தான் கற்றவன் ஆகிறான். அப்படி இல்லைன்னா கற்றவனாக இருப்பவன் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனை பார்க்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு இணைஞ்சுதான் இருக்கு. அப்ப இதுல கல்வி அப்படின்றது எதை சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டோம்னா மகரிஷி கூட கல்வியில வந்து நாலு வகையான கல்வி இருக்குன்னு சொல்றோம். எப்படின்னா எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல இருக்கிற அறிவு அப்படின்றது எல்லாவற்றுக்குள்ளும் கற்றுக்கொள்கின்ற இறையுணர்வு அப்படிங்கறது தான் சொல்றோம். இப்ப எழுத்தறிவு அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ள பயன்படுத்தின விதமா உருவானதுதான் வந்து எழுத்தறிவு. அப்ப அது பாரதியாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம். அப்ப அது அறிவு அப்படின்னு வச்சோம்னா அப்ப எல்லாவற்றுக்குள்ளேயும் அறிவு தான் இருக்கு, அறிவு தான் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்றோம். அப்போ மகரிஷி இதை எப்படி சொல்றாங்கன்னா எல்லாமே அணுக்களின் கூட்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே அறிவு அப்படிங்கிற விஷயம்தான் வருது. அடுத்து தொழிலறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். அப்ப எந்த தொழிலை செஞ்சாலும் நம்ம இறையுணர்வோடு செய்யணும். அப்ப அப்படி செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப எந்த தொழிலறிவு செய்வங்களுக்கும் தன்னுடைய தொழில்ல வந்து செயல்ல இறைவனை அறிவை காண்பார்கள். அப்போ எல்லா இடத்துலயுமே இந்த இறைவன் அப்படின்ற பேரறிவு, முற்றறிவு, வாலறிவாக எல்லா இடத்துலயுமே எழுத்தாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலாகட்டும், இயற்கையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு இருக்கிறது வந்து அறிவா செயல்படுற, அறிவு மயமா இயங்குகின்ற இந்த பேரறிவான வாலறிவான தெய்வம் தான். இப்போ இயற்கை மகரிஷி வந்து அவங்க அறையில இருந்துட்டு ஜன்னல் வழியா வெளியில இயற்கையை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது யோசிச்சுட்டே இருக்கும்போது சொல்லுவாங்களாம், நாம வந்து எந்த அளவுக்கு கத்திரிக்கோளால கட் பண்ணி வரைஞ்சி டிசைன் பண்ணா கூட இதெல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது. ஆனா இப்ப இயற்கையை பாருங்க, ஒரு மரத்துல இருந்து வர்ற செடி கொடி அதுல இருக்கிற எல்லாமே ஒரே மாதிரியான எல்லை, கொஞ்சம் கூட பிசு தட்டாம இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் வந்து அதற்குள்ள இருக்கிற இப்படி ஒன்னு ஒன்னா இயற்கையை ரசித்து 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 பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை, அதுக்குள்ள இருக்கிற ஒழுங்கமைப்பு எல்லாமே உணர முடியுது. இது அறிவாக தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்காக எல்லா அசைதான பொருள்கள்லயும் இருக்கு, எல்லா உயிர்கள்லயும் இருக்கு. இப்ப உயிர்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படிங்கிறதா இருக்கு. அதை தாண்டி ஆறறிவா உள்ள மனிதன் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா தன்னை அறிதல் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவு செயல்படுது. உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், இயக்க ஒழுங்கு இதையெல்லாம் தாண்டி தன்னை அறிதல் அப்படிங்கிற ஆறாவது அறிவுல சிறப்பா செயல்படுது. இப்ப அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும், எப்படி தன்னை அறிய முடியும் அப்படின்னு கேட்டோம்னா உன்னையோ கடவுளையோ அறிய வென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்து
அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திலே உணர்த்த பின்னை நீ அந்நிலையில் நிலைத்து நிற்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அப்ப உன்னை அறியணும்னா நம்மளை நாமே அறிஞ்சுக்கணும்னாலும் கடவுளை அறிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் ஒரு வழி உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்மைக்கு ஏற்கனவே தன்னை அறிந்த ஒருவர் மூலமாக அந்த நிலையிலேயே நிலைத்து வாழும் ஒருவர், அது யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, சுத்த கலங்கமற்ற ஒரு குரு மூலமா தான். அப்ப அந்த குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட புருவத்துல புருவ மையத்துல இருக்கிற நம்மளோட உயிர் சக்தியை தொட்டு உணர்த்தி நம்ம அன்னை வயிற்றிலிருந்து அதுக்கு முன்னால இருக்கிற ஆதி நிலை வரைக்கும் உள்ள அத்தனையும் தூய்மைப்படுத்தி அந்த நிலையில நம்ம தவம் பண்ணி அந்த தொட்டு தீட்சை வாங்கி ஒரு நாள் தவம் செய்தா மட்டும் போதாது, அந்த நிலை நம்ம வாழ்க்கை முழுக்கும் நிலைச்சி இருக்கணும். அப்படி நிலைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மளோட பேதமற்ற நிலை, நம்ம நிலை எப்படியாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, கடவுளும் நாமும் ஒண்ணு, இறைநிலையும் நாமும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி, பேதம் இல்லாம இறைநிலையும் நானும் ஒண்ணு அப்படின்ற நிலையை நாம அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நிலையை நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு யார் துணை வேணும், யாரோட உதவி வேணும் அப்படின்னோம்னா, தனி கருணை வடிவான தூய பதிவுகள் அற்ற தன்னை அறிந்து அதே நிலையில வாழக்கூடிய குருவை அடைஞ்சா மட்டும்தான் நாமளால நம்மளை அறிய முடியும். நம்மை அறிவதன் மூலமாக நமக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவையும் உணர முடியும். உணர்ந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுவும் இல்லாம இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலையை நாம உணர முடியும். இது ஒரு சின்ன கதை மூலமா ஒருத்தங்க குருவுக்கும் சீடனுக்கும் நடந்த உரையாடல்ல குருவோட பெருமையை எப்படி உணர்த்துறாங்கன்னா, சீடன் கிட்ட வந்துட்டு குருவும் கடவுளும் முன்னாடி வந்து நின்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து யாரு வணங்குவ, யார் காலில் விழுந்து வணங்குவ அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட குருவை தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் குருவை வணங்குவ, எல்லாத்துக்கும் முழு முதற் பொருளா இருக்கிறது தெய்வம் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த தெய்வத்தையே எனக்கு உணர்த்தினது குரு தான், அதனால எனக்கு குரு தான் தலையாயது, எனக்கு குருவுக்கு தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு குரு கிடைச்சா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற அறிவும் அந்த அறிவுக்கு மூலமாக இருக்கிற பேரறிவும் இரண்டும் ஒன்றுதான், அந்த மூலத்திலிருந்து தான் நாம வந்தோம் அப்படின்ற நம்மளோட நிலையையும் நாம அறிஞ்சிக்க முடியும். அப்போ எதை கற்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, கற்றது உண்மையில கருத்து விரிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விரிந்து விரிந்து இருப்பதுதான் வந்து இறைநிலையோட தன்மை. அதே இறைதான் இந்த சிற்றறிவிலும் இருக்கு, அதுக்குள்ளும் இந்த சிற்றறிவுக்குள்ளயும் அதே விரிந்து 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 செல்கின்ற தன்மை இருக்கத்தான் செய்யும் அப்படின்றது தான் நாம உணர்றோம். இப்போ கற்றது உண்மையில் கருத்து அறிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தம், அற்றது பழி செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பையன் மெய்யறிவு. அப்போ இந்த வாழறிவு அப்படின்ற பேரறிவோட இந்த சிற்றறிவு இணையணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு எக்ஸாம், அந்த இணைய முடியாம நாம தயங்கி நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பழி செயல் பதிவுகள் தான். இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கூடவே பழகும் போது அது நம்மள நல்ல கொஞ்சம் நம்ம கிட்ட எதுவும் குறைக்காது, எதுவும் பண்ணாது. ஆனா வீட்டுல யாராவது வெளியில இருந்து யாராவது புதுசா வந்துட்டாங்கன்னா கத்தி கொலைச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணும். இதே அவங்க அந்த வளர்க்குற எஜமான் நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லி அது என்னோட ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் கொலைக்காத நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த ஒரு வார்த்தைக்கு அது நம்பி தன்னோட எஜமான் மேல உள்ள நம்பிக்கையில அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில வந்த நபர்கிட்ட கொஞ்சி அதுவும் விளையாட ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ஐந்தறிவு உள்ள விலங்குக்கு கூட தன்னோட எஜமான் மேல உள்ள நம்பிக்கை நமக்கு வரணும். அப்படி ஏன் அப்படி நம்பிக்கை வராம நமக்கு சறுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பழி செயல் பதிவுகள் தான் நம்மள விலக்க பதிவுக்கு போக விடாம பழக்க பதிவிலேயே மேல மேல போட்டு அழைச்சுது. அப்படி நம்ம பயிற்சியையும் விடாமுயற்சியா பண்ணிட்டு இருக்குது, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்பொழுது நம்மளோட பழி செயல் பதிவுகள் எல்லாம் நீங்கி நாம வந்து பழக்கத்தின் வழியிலிருந்து விடுபட்டு விளக்க வழிக்கு வந்து நம்பிக்கையை தாண்டி விளக்க வழிக்கு வருவோம். இப்போ பிரபஞ்சத்துல அத்தனை பொருட்களுமே வந்து எதுவாக இருந்தாலும், அசைதன பொருளா இருந்தாலும் சேதன பொருளா இருந்தாலும்,
அது வந்து உயிருள்ளவை உயிரற்றவை அப்படின்னு தான் பிரித்தாங்களே தவிர அறிவுள்ளவை அறிவிற்றவை அப்படின்னு பிரிக்கல. ஏன் அப்படின்னா எல்லா உயிருக்குள்ளுக்குள்ளேயும் அறிவு அப்படிங்கிறது இயங்கிட்டுதான் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உயிருள்ளவை உயிரற்றவை அப்படின்னு பிரித்தாங்க. இதே வாளறிவன் அப்படிங்கிறத மகரிஷி எப்படி ஒரு பாடல்ல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, மன்னானை இவரிய பாடல்ல நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவும் நல்லினைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாளறிவாம் அதுவே நான் அப்படின்றாங்க. இப்போ எதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இறைநிலையில பொதிந்துள்ள அத்தனை அறிவும் இறை துகள்லேருந்து அந்த இறை துகள் விண் ஆனதுலேருந்து விண்ணாகி அதுக்கப்புறம் பஞ்சபூதமாகி பஞ்சபூதமாகி பிரபஞ்சமாகி ஓரறிவுலேருந்து ஐந்து அறிவு வரைக்கும் வந்துட்டு ஆறறிவாகி ஆறறிவு உள்ள மனமுடைய மனிதனா வர வரைக்கும் அதுல அந்த இறை நிலையில பொதிஞ்சிருக்கிற அறிவு ஆற்றல் அதனுடைய அறிவாற்றல் தன்மை காலம் இருப்பு அத்தனையும் தொடர்ந்து இந்த ஆறாவது அறிவு உள்ள மனிதனிலம் இருக்கிற மனம் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ இது இந்த வாளறிவு அப்படின்றத எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, பாம்பு பாத்தீங்கன்னா சில சமயத்துல அப்படியே தன்னோட தலை வாய்க்குள்ளார வால் பகுதிய உள்ள விட்டுட்டு வாய் வந்து வால் வந்து தலை அந்த பாம்போட தலைக்குள்ளாரே போயிடும். அப்போ அது ஒரு முழுமையான ஒரு வட்டமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பாம்போட தலை எது வால் எது அடி எது முதல் எது அப்படின்னு தெரியாம ஒரு பூரண வட்டமா முழுமையான வட்டமா மாறி இருக்கும். அதே மாதிரியே இடைநிலையிலிருந்து தொடர்ந்து வந்த அந்த அறிவு மனித மனம் வரைக்கும் என்னுடைய முடிவு வரைக்கும் என்னுடைய வால் வரைக்கும் வந்து அதை நான் அறியும் பொழுது என்னை நான் அறியும் பொழுது நம்மை நான் உணரும் பொழுது அந்த உள்ளுணர்ந்து அறியும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த சிற்றறிவும் பேரறிவு தான் மூலமும் நமக்குள்ள இருக்கிற முடிவும் ஒன்றுதான் அப்படின்னு உணரும் பொழுதுதான் நமக்கு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளையும் இருக்கிற உள்ள அறிவு அதன் அறிவின் தன்மையை அதுக்குள்ள இருக்கிற தன்மையை வெளிப்படுத்திட்டு அது திரும்ப இறைநிலை ஆகிடுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு மகரிஷி வந்து குடுவாஞ்சேரியில தாம்பரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு மலம் கிட்ட வந்து மலம் வந்து மகரிஷி கிட்ட பேசுற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா இன்னும் நாலு நாள் கழிச்சு நான் வந்து காஞ்சி போய் வெயில் அடிச்சதுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போய் காஞ்சிட்டு நான் அப்படியே இறை துகளா மாறி போயிடுவேன். எனக்கு ஒரு நாலு நாளுக்குள்ள நான் இறை நிலையை அடையக்கூடிய நிலை வந்துடும், ஆனா நீ எப்ப ஆக போற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறதா சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு பொருளுமே தன்னுடைய அறிவு நிலையை மற்ற விஷயங்களுக்கு விலக்கிட்டு வெளிப்படுத்தி விட்டு தான் இறைநிலையாக மாறிவிடக்கூடிய தன்மை தான் இருக்கு. இப்ப நம்ம புலன் அனுபவத்துல கூட ஒரு பாடல் கேட்கிறோம்னாலும் ஒரு படம் பாக்குறோம்னாலும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் அந்த நாக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சுவையை வெளிப்படுத்திட்டு அது திரும்ப அந்த தன்மாற்றம் அடைஞ்சு நமக்கு அந்த உணர்த்திட்டு அந்த இறைத்தன்மையாக மாறிடுது. அப்போ இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்பிள் வந்து அணுக்களின் கூட்டா இருக்கு, காட்சி பொருளா இருக்கும் பொழுது பருப்பொருளா தோணுது, அதே ஒரு நெருப்புல போட்டுக்கிட்டோம்னா சாம்பல் ஆயிடுது, அணுக்கள் பிரிஞ்சு துகள்களாகி இறை துகளாகி அப்படியே இறை நிலையா மாறிடுது. அப்போ காட்சி பொருளா இருக்கும் பொழுது ஆப்பிளா இருக்கு, அதே காட்சி நிறைவு பெறும் பொழுது அது அணுக்களாகி விண்கள்களாகி துகள்களாகி அது அப்படியே இறை நிலையா மாறிடுது. அப்போ முடியும் போது எல்லாமே இறைத்தன்மையாவே முடியுது. அப்போ நம் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம கிட்ட புலன் அனுபவங்களும் அப்படித்தான், ஒவ்வொரு தோற்று பொருளும் அதே மாதிரி முடிவுல இறைத்தன்மையாகவே மாறுகிறது. அதுதான் வந்து தலை அப்படிங்கிற மூலத்துல இருக்கிற அறிவு ஆற்றல் அத்தனையும் வாள் எனும் தன்மையில் முடிவு நிலையிலும் மனமற்ற நிலையிலும் நம்மால் மட்டுமே அது வந்து மனிதர்களுக்கே மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ மலத்திற்கோ ஆப்பிளுக்கோ தான் இறைநிலை ஆக்கிட்டோம்
இறைநிலையோடு கலந்துட்டோம், இறைநிலையை உணர்றதுக்கு தான் நாம இங்க வந்தோம் அப்படின்ற விஷயம் எதுவுமே உணர முடியாது. ஆனா சிறப்பு வாய்ந்த ஆரறிவு வாய்ந்த மனித மனத்திற்கு மட்டும்தான் இறைநிலையே எல்லாமாக 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 இருந்து கொண்டு நாமாகவும் இருக்கிறது அப்படிங்கறத உணர்றதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். அப்ப அந்த தன்மையில அதை உணரக்கூடிய அளவுக்கு அந்த அறிவுக்கு பெயர் தான் வாளறிவு. அந்த தெய்வீகத்தை உணரக்கூடிய வார்த்தையை தான் வந்து வாளறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த போல அந்த இறைநிலையை உணர்றப்போ அப்ப அந்த இறை உணர்வுல லயிச்சு நிற்கும் பொழுது எது பேரறிவு, எது சிற்றறிவு, எது இறைநிலை, எது நாம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கவே முடியாத ஒரு பூரண அறிவோட நம்ம ஒவ்வொருத்தரும் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பூரண அறிவோட ஒவ்வொருவரும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஞானி உள்ளுணர்வா தோன்றின ஒரு வார்த்தை தான் இந்த வாளறிவு அப்படின்றாங்க. இதே வாளறிவு வாளவாயன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த வாழவாயன் அப்படிங்கறத சிவன் சொல்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா எல்லாம் சிவமயம், சிவன்ல ஆரம்பிச்சு நம்ம வரைக்கும் இந்த மணி சிவத்தில் சிவம் சதா சிவம் சக்தி சிவம் அப்படின்ற பரம்பொருள்ல ஆரம்பிச்சு மனித மனம் வரைக்கும் அதுவே நான் வாளறிவாம், அதுவே நான் எல்லாவற்றிலும் அறிவாக ஆற்றலாக இருப்பாக காலமாக அத்தனை தன்மையுமாக நானுமாக இருந்து பிரபஞ்சமாய் தானுமாய் உள்ளது அதுவே அப்படிங்கிற உண்மை உணர்வதற்காக தான் இந்த வாளறிவு அப்படிங்கிற வார்த்தை. அப்படி எல்லாவற்றிலும் அறிவாகவும் ஆற்றலாகவும் வெளிப்பட்டதை உணர்த்திட்டு இறைநிலையாக ஆகிவிடுகின்ற தன்மையும் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ இதே வாளறிவன் அப்படின்றத வித்தகன் அப்படின்றும் இறைநிலையே சொல்றோம். எப்படி வித்தகன் அப்படின்னு சொன்னோம்னா வித்து பிளஸ் அகம் பிளஸ் அவன் அப்படின்றாங்க. எல்லாவற்றுக்கும் வித்தாக அகமாக இருப்பவன் அப்படின்றது பொருள். எல்லாவற்றுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மூலாக மூலமாக இருப்பதுதான் வித்தகன். வித்து அப்படின்னா ஞானம் அப்படின்றதுக்கும் பொருள் சொல்றாங்க. அப்போ வித்தகன் அப்படிங்கிறது ஞானத்தை உடையவன் அப்படின்ற மாதிரியும் பொருள். அப்ப ஞானம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா அறிவே அறிந்த தெளிவு அப்படின்றதும் மகரிஷி சொல்ற விஷயம். அப்போ வித்தகன் அப்படின்னோம்னா வித்தின்றி புல் பூண்டும் விதவிதமாய் உயிரினங்கள் சுத்த சுயமாய் தோன்றும் வகையறிந்தோர் வித்தோ மரமோ எது முந்தி என்று விளக்கமும் விளங்கிவிடும் தேவன் அர்த்தமே அப்படின்னு. இப்போ புல் பூண்டு அத்தனையுமே விதை இல்லாம கூட வளரும் அப்படின்றாங்க. தானாகவே எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அதில் அகம். தானாகவே சில விஷயங்கள் தானா சுயம்புவா உருவாகும். அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா அமைகிறது இந்த வித்தகனா இருக்கிற இறைநிலைதான் அப்படின்றாங்க. அப்போ இதே விஷயத்தான் வந்து விநாயகராகவல்ல கூட எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்த அருளோடு காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படி. இப்போ எல்லா இடத்துலயும் பஞ்சபூதத்திற்கு அதிபதியா இருக்கிறதும் நீ தான், அணுவிற்கு அணுவிற்குள்ளே இருக்கிறதும் அதே சுத்த சக்தி தான், அணுவிற்கு அப்பாலா இருக்கிறதும் இதேதான். இப்படி இச்சையின்றி ஏதுமின்றி தேவையின்றி இருப்பதும் இறைநிலை மட்டுமே. அப்படி இறைநிலையோட இந்த வாளறிவோட இந்த பேரறிவோட இந்த சிற்றறிவு இணையும் போது அந்த இறைநிலையோட தன்மையா இருக்கிற தேவையற்ற நிலை, எதுவுமே தேவையில்லாத நிலை, எதுவுமே எதிலுமே இச்சை இல்லாத நிலையை நாமும் அடைவோம், நாமும் அந்த பேரறிவோடு இணைவோம் அப்படின்னு சொல்லி இதற்கு வாய்ப்பளித்த நல் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.